بسم الله الرحمن الرحيم الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله அன்பார்ந்த நேயர்களே, கடந்த சில நாட்களாக குடும்ப வாழ்க்கை சம்பந்தமான சில விடயங்களை நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று குடும்ப வாழ்க்கையில் இணைந்த கணவனும் மனைவியும் எப்படி வாழ்க்கையை தொடங்க வேண்டும், எப்படி வாழ்வை தொடர வேண்டும் என்பன போன்ற சில விடயங்களை நாம் பார்ப்போம். கண்ணியமா அன்பார்ந்த நேயர்களே, சகோதரிகளே, ஒரு கணவனுடைய அனுமதி இல்லாமல் ஒரு மனைவி தன்னை பெற்ற தாய் தகப்பனுடைய மரண வைபவத்தில் கூட, ஜனாதாவில் கூட கலந்து கொள்வதற்கு அனுமதி கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு கணவனுடைய பொறுப்பு, அந்த அளவுக்கு ஒரு கணவனை இஸ்லாம் மதித்திருக்கிறது. அந்த ஜனாதா நல்லடக்கம் செய்கின்ற நேரம் வந்துவிட்டது. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய முபாரக்கான கரத்தினாலே கபருக்குள்ளே அந்த ஜனாதாவை இறக்கி அடக்கம் செய்துவிட்டு சொல்லுகிறார்கள், இந்த சாஹிபுல் கபர், இந்த ஜனாதாவுக்குரிய மகளிடத்திலே போய் ஒரு நன்மாராயம் சொல்லுங்கள். எந்த அளவுக்கு என்றால், சுகையீனமாக இருக்கின்ற பொழுதும் மரணித்ததற்கு பின்னாலும் ஒரு கணவனுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு பொறுமை காத்த ஒரே காரணத்தினாலே அவருடைய தந்தையுடைய சகல பாவத்தையும் எல்லாம் மன்னித்து விட்டான் என்ற அந்த நன்மாராயத்தை சொல்லுங்கள். இதில் ஒரு ஜனாதா விழுந்து விட்டது, தாய் மரணித்து விட்டால், தகப்பன் மரணித்து விட்டார், மௌத்தாகி விட்டார் என்றால் அந்த குழந்தைகளுக்கும் குடும்பத்திற்கும் தேவை அவர் சொர்க்கவாதியாக இருக்க வேண்டும் என்பதுதான். அந்த ஜனாதாவை பார்ப்பதோ, அங்கு போய் அடம்பிடித்து அழுவதோ, ஒப்பாரி வைப்பதோ அல்ல. அவர்கள் சொர்க்கவாதி என்றால் அதுவே பெருமூச்சு, பெரிய நிம்மதியாக இருக்கும். எனவே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியான ஒரு கட்டுக்கோப்போடு வளர்த்த ஒரு மகளை வளர்த்து, அந்த அல்லாஹ் ரசூலுடைய சட்டத்திற்கு கட்டுப்பட்டு கணவனுடைய வார்த்தைக்கு மதிப்பளித்த அந்த பெண் செய்த அந்த செயலின் மூலமாக அந்த தகப்பனுடைய சகல பாவத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா மன்னித்திருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, இப்படி குடும்ப வாழ்க்கை என்று வருகின்ற பொழுது நிறைய விடயங்கள் இருக்கின்றன. ஒரு கணவன் தன்னுடைய பொறுப்பை திறன்பட செய்ய வேண்டும், அதே மாதிரி மனைவியும் அவருடைய பொறுப்பை திறன்பட செய்ய வேண்டும். கணவனை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லிஹி, உங்களிலாக சிறந்தவர் உங்களுடைய மனைவிமார்களோடு சிறந்த முறையில் நடப்பவரே என்று சொல்லி இருக்கிறார். வெறுமனே கணவன் மனைவிக்கு மட்டுமல்ல, கணவனுக்கும் சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. அந்த மனைவியுடைய மனசு நோகாமல் நடக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் சொன்னார்கள், உங்களிலாக சிறந்தவர் உங்களுடைய மனைவிமார்களோடு சிறந்த முறையில் நடப்பதே. பதக்காக்களிலாக சிறந்தது எது என்று சொல்லுகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன்னுடைய கையினால் எடுத்த ஒரு கவல சாப்பாட்டை உன் மனைவியுடைய வாயிலே நீ தீத்தி விடுவது, திரித்தி விடுவது இருக்கிறதே, இதுவும் ஆகப்பெரிய சதக்கா தான் என்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். எனவே இப்படி தன்னுடைய மனைவிமார்களோடு அன்பாகவும் பண்பாகவும் பாசமாகவும் இரக்கமாகவும் அவர்களுடைய உரிமைகளை கொடுத்து அவர்களோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்களுடைய காலத்திலே ஒரு மனிதர் வருகிறார், உமர் ரழியல்லாஹு அவர்களை சந்திக்க வருகிறார். அவர் வந்த காரணம் என்ன தெரியுமா? அந்த மனைவியுடைய சில குறைகளை முறைப்பாடு செய்து உமர் ரழியல்லாஹு அவர்களை வைத்து அந்த மனைவியை கண்டிக்க வேண்டும். அவள் சத்தமிட்டு பேசுகிறாள், கோபப்படுகிறாள், ஆவேசப்படுகிறாள் என்பதெல்லாம் முறைப்பாடு செய்வதற்காக வேண்டி உமர் ரழியல்லாஹு